மனைவியை கொலை செய்தவர் போலீசிடமிருந்து தப்பிக்க சாமியாராக மாறியவர் டெல்லியில் கைதாகியுள்ளார். கோயில்களில் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தவர் சிக்கியது எப்படி? சென்னை ஐனாவரம் ஏகாங்கிபுரம் பகுதியை சேர்ந்தவர்கள் ரமேஷ், வாணி தம்பதி. வாணி சென்ட்ரல் வால்டாக் சாலையில் உள்ள ஒரு வீட்டில் வேலை செய்து வந்தார். வாணி அடிக்கடி செல்போன் பேசி வந்ததால் அவருடைய கணவர் ரமேஷ் சந்தேகமடைந்து வாணியுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். கடந்த 2021 டிசம்பர் 20 கணவர் மனைவிக்குள் இடையே ஏற்பட்ட தகராறில் ஆத்திரத்தில் வாணியை அடித்து கொலை செய்தார் ரமேஷ். வாணியின் உடலை வீட்டிற்குள் துணிகளுக்கிடையே மறைத்து வைத்துவிட்டு தப்பிச் சென்று விட்டார். 2 பிறகு வீட்டில் துர்நாற்றம் வீசுவதாக அவருடைய மகன் தேடிய போது வாணி அழுகிய நிலையில் இறந்து கிடப்பது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக வாணியின் தாய் சுலோச்சனா ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். தலைமறைவான ரமேஷை ஓட்டேரி போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். குறிப்பாக ரமேஷின் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அவருடைய சொந்த ஊரான உசிலம்பட்டி உள்ளிட்ட பல இடங்களில் தேடிய போதும் தலைமறைவான ரமேஷ் குறித்து ஒரு துப்பும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை. மேலும் ரமேஷ் செல்போன் பயன்படுத்தி யாரையும் தொடர்பு கொள்ளாமல் இருந்ததால் போலீசார் ரமேஷை நெருங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. துப்பு கிடைக்காமல் தவித்து வந்த நிலையில் ரமேஷ் தன்னுடைய மகனுக்கு அவருடைய நண்பர் மூலமாக ஜிபேயில் பணம் அனுப்பியதை போலீசார் கண்டுபிடித்தனர். வங்கிக் கணக்கை போலீசார் ஆய்வு செய்த போது ரமேஷின் நண்பரின் வங்கிக் கணக்கு என்பது தெரிய வந்தது. அவரை பிடித்து விசாரணை நடத்த ரமேஷ் சாமியாராக மாறி டெல்லியில் உள்ள அஜ்மேரி கேட் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஹரஹர் உதாசின் ஆசிரமத்தில் இருப்பது தெரிய வந்தது. சென்னை தனிப்படை போலீசார் டெல்லி சென்று ஸ்ரீ ஹரிஹர் சுதாசின் ஆசிரமத்தில் வைத்து ரமேஷை கைது செய்தனர். மனைவியை கொலை செய்த ரமேஷ் திருப்பதி கோவில், பெங்களூருவில் உள்ள கோவில், திருப்பூர், திருத்தணி, திருவண்ணாமலை, வடலூர், சதுரகிரி மலை உள்ளிட்ட பல கோவில்களில் பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தியுள்ளார். பிறகு காவி உடை அணிந்து தாடி வளர்த்து சாமியாராகவே வாழ்ந்து வந்துள்ளார். சாமியாரான ரமேஷ் டெல்லி சென்று கோவில்களில் பிச்சை எடுத்த நிலையில் ஸ்ரீ ஹரிஹர் சுதாசின் ஆசிரமத்தில் சேர்ந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மனைவியை கொலை செய்துவிட்டு சாமியாராக மாறி 2 தலைமறைவாக இருந்த நபரை கைது செய்த ஓட்டேரி போலீசாருக்கு உயர் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். 2000 நோட்டுகளை 500 நோட்டுகளாக மாற்றித் தருவதாக கூறி 90 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் ஒரு கும்பல் தலைவன் கைது செய்யப்பட்டுள்ளார். கர்நாடகாவில் பதுங்கி இருந்தவர் சிக்கியது எப்படி? கரூர் மாவட்டம் ஆண்டாள் தெருவைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் தன்னிடம் 2000 நோட்டுகள் 1 கோடிக்கு உள்ளது. அதனை 500 நோட்டுகளாக மாற்றிக் கொடுத்தால் 10 லட்சம் கமிஷன் தருகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இதனை நம்பி கரூரைச் சேர்ந்த தொழிலதிபர் சுரேஷ்குமார் என்பவர் 90 லட்சம் ரூபாய் பணத்துடன் சக்திவேலை சந்திக்க வந்தார். 2000 நோட்டுகள் கொடுப்பதாக தெரிவித்து கொண்டமநாயக்கனூரில் உள்ள சக்திவேலின் தோட்டத்திற்கு சுரேஷ்குமாரை அழைத்து சென்றுள்ளனர். அப்போது சக்திவேல் மற்றும் அவரது கூட்டாளிகள் சேர்ந்து தொழிலதிபர் சுரேஷ்குமாரை ஏமாற்றி அவரிடம் இருந்து 90 லட்சத்தை பறித்து கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து சுரேஷ்குமார் கொடுத்த புகாரின் பேரில் எரியோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து இடைத்தரகராக செயல்பட்ட ஷாஜகான், குணசேகரன், ராஜசேகர், தங்கராஜ் ஆகிய 4 கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து சக்திவேலின் 2வது மனைவி சத்தியபிரியா மற்றும் சக்திவேலின் கூட்டாளி தங்கராஜ் இருவரையும் கைது செய்தனர். பணத்தை பறித்து சென்ற சக்திவேல் மற்றும் கூட்டாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். சக்திவேலின் நெருங்கிய உறவினர்களின் தொலைபேசி எண்களை போலீசார் ரகசியமாக கண்காணித்து வந்ததில் கர்நாடக மாநிலம் மங்களூரில் சக்திவேல் பதுங்கியிருப்பது தெரிந்தது. தனிப்படை போலீசார் கர்நாடகா சென்று சக்திவேலை கைது செய்து திண்டுக்கல் அடைத்து வந்தனர். கொள்ளையடிக்கப்பட்ட 90 லட்சத்தில் இருந்து 46 லட்சம் பணத்தையும் 1 காரையும் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்தனர். கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய சக்திவேலின் கூட்டாளிகள் 8 போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர். மேலும் பல்வேறு குற்றச்செய்திகள், அதன் பின்னணிகளோடு மற்றும் ஒரு கிரைம் டைம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.